தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டைரக்டர் சங்கர் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அக்ஷயகுமார் நடிப்புல நேற்று வெளியான படம் தான் 2.0. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல வில்லனாக பறவை போன்ற தோற்றத்துல நடிச்சிருக்கிறவர் தான் பாலிவுட் நடிகர் அக்ஷயகுமார். 2.0 படத்துல இந்த கேரக்டரை உருவாக்குறதுக்கு சங்கரும் எழுத்தாளர் ஜெயமோகனும் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அக்ஷயகுமார் நடித்த அந்த கேரக்டர் பேர்ட்மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்ற சலீம் அலி தான். முதன் முதலா இந்தியா முழுக்க பறவைகள் பற்றிய கணக்கெடுப்பையும் மேலும் பறவைகள் பற்றிய பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறவர் இவர் தான். பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை வாங்கியிருக்க இவர் June 20, 1987 இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2.0 படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆரவாரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவரை ரிலீஸ் ஆன படங்களில் சென்னையில் விஜயின் சர்க்கார் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஆனால் அதை முறியடிச்சிருக்கு 2.0. சென்னையை தாண்டி 2.0 படம் ஹிந்தியில் முதல் நாளில் மாஸ் வசூல் செஞ்சிருக்கு. சென்னையில் 2.64 crore ஹிந்தியில் 25 crore வசூல் அடைஞ்சிருக்கு. ரஜினியோட இந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் வரவேற்பு கிடைச்சிருக்கிறதால பாக்ஸ் ஆபீஸ்ல படம் வேற ஒரு புரட்சியை செய்ய இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. 2.0 படத்துல பறவை போன்ற வில்லனா நடிச்சிருக்க அக்ஷயகுமாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.